வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் ஒயின் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 6 கிலோ பைனாப்பிள் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து நல்லா பழமாக எடுத்துக்கணும். நம்ம செலக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் காய் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒயினுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த 6 கிலோ பைனாப்பிளையும் நம்ம வந்து நல்லா தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தோலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சுங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பைனாப்பிளை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒயினுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரணி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க, இல்லை கண்ணாடி பாத்திரம் இருந்ததுன்னா கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ரெண்டுலேயும் தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த புளிப்புத்தன்மைக்கும் அதுக்கும் வந்து பாத்திரம் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பைனாப்பிளை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒயினுக்கு வந்து 2 லிட்ரு தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி வந்து 1 கேஜி நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஒரு 2 பெரிய பட்டை எடுத்துருக்கோங்க. ஸ்டார்பூ வந்து ஒரு 5 ஸ்டார்பூ. 10 கிராம்பு எடுத்திருக்கேன். 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இப்போ ஏலக்காயை 1-2 தட்டிக்கலாங்க. இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு ஸ்டார்பு ஆட் பண்ணிக்கலாம். 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிப்புத்தன்மை கொடுக்குங்க, அதுக்காக நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜூஸ் வந்து நல்லா இறங்கிருச்சு. ஓரளவுக்கு 14 டேஸ் வைக்கிறப்ப அந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, பைனாப்பிள் ஜூஸ் மொத்தமும் இதில் வந்து இறங்கி நல்லா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஒயின் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து இதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏர் போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். போடாத ரூமில் நம்ம வந்து வெளிச்சம் தெரியாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு இருட்டு அறையில் வந்து ஒரு 14 டேஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் ஒயின் வந்து நம்ம 14 டேஸ் வச்சுருந்தோங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 14 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு துணி போட்டுக்கலாம், அதுக்கடுத்து நம்ம அரிப்பு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கோதுமை, ஸ்டார்பூ, பட்டையெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், பேலன்ஸ் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த நம்ம துணியிலே வந்துடும். நமக்கு வந்து க்ளீன் ஒயின் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம துணியிலையும் ஃபில்ட்ரு பண்ணுறது நமக்கு சூப்பரான க்ளீன் பைனாப்பிள் ஒயின் கிடச்சிருச்சுங்க. நல்ல ப்யூரிஃபையான நல்ல கேன் வாட்டர் இல்லாட்ட அக்வா வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த அக்வா வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் வாட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை நல்லா ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து 14 டேஸ் வைக்கிறப்ப நல்ல ப்யூரிஃபையான நல்ல வாட்டர் இருக்கணுங்க. அதுதான் மெயின். ஹோம்மேட் பைனாப்பிள் ஒயின் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.